أشرق البدر علينا فاختفت من كل بدور مثل حسنك ما رأينا يا رسول الله الحمد لله அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு என்னை செதுக்கிய ஆசிரியர்களில் ஒரு மாமனிதர், மாபெரும் உஸ்தாத் தாவூதியா அறவுக்கல்லூரியிலே நீண்டகால பேராசிரியராக இருந்து இப்பொழுது எங்களை விட்டு பிரிந்திருக்கிற மேலப்பாளையம் இன்றெடுத்த அப்துல் காதிர் தாவூதி ஹசரத் அவர்கள், அல்லாஹு அக்பர், அதரத் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உயர்ந்த ஜன்னத்தை நசீபாக்கி தருவானாக. லியாஃபத் விருந்தோம்பலில் அதரத்துக்கு நிகர் அதரத்து தான். அவங்க வீட்டுல எப்பொழுதுமே விருந்தாளிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். பாக்கெட்டுக்குள்ள காசு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். கத்தை கத்தையாக எடுத்து விருந்துக்காக செலவழிக்கிற மாபெரும் மகான் எங்கள் அசரத் அவர்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம், விருந்தோம்பல் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று. அந்த விருந்து விருந்தாகவே இருக்கும். ஏதோ வந்ததற்காக, கடனை கழிப்பதற்காக இருக்காது. எப்பொழுது பார்த்தாலும் 2 கிலோ மீன், 4 கிலோ மீன், 2 கிலோ கறி என்று எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் ஹஜரத் அவர்கள். ஹஜரத் அவர்களுடைய பாடம் அவங்கள்ட்ட நான் மிஷ்கார் ஓதினேன். அல்லாஹு அக்பர், எல்லாமே சவால். மிஷ்காத்த ஒரு 6-7 கிதாபுகளை வைத்துக் கொண்டவர்கள் நடத்துகிற விதம் அடாதியாக இருக்கும். அதுக்காக வேண்டி ஓடுவார்கள். முக்கால் மணி நேரம் பீரியட் முடிகிறது என்றால் அதிரத்தனுடைய பீரியட் அப்படி இருக்காது. மதியான கடைசி பீரியட் தான், காலை கடைசி பீரியட் தான். அதனால லொகருக்கு காமத்து சொல்லுகிற வழி கூட சில நேரத்திலே சென்றுவிடும் என்று சொன்னால், ரொம்ப உற்சாகமாக ஹதீஸுக்களை நடத்துகிற ஆர்வம் கொண்டவர்கள் ஹசரத் அவர்கள். அது வஃபாத்துல் நபி நாயகத்தினுடைய அந்த வஃபாத்தை ஹசரத் அவர்கள் நடத்த முடியாமல் திணறுவதைக் கண்டு எல்லோரும் கண்கள் குளமாகி போயிருக்கும். அற்புதமாக நடத்துகிற ஆற்றல் படைத்தவர். அங்கேயும் கூட நகுவை கேட்பார்கள், இந்த இலாபத்து எப்படி வருகிறது என்று கேட்பார்கள். லாமியாவா, மின்னியாவா, ஃபீயாவா? நம்ம லாமியா அப்படின்னு சொன்னோம்னா லாமியாவினுடைய ஷர்த் எத்தனை, ஃபீயாவினுடைய ஷர்த் எத்தனை? எல்லாவற்றிலும் நகுவையும் கடந்து இழுத்து செல்லுகிற ஆற்றல் படைத்தவர்கள் ஹசரத் என்றால் மிக இல்லை. ஹசரத்தினுடைய குடும்ப போங்கு, தாயாரும் இருப்பார்கள், மனைவியும் இருப்பார்கள், ரெண்டு பேர்த்தை எப்படி சமாளிக்கிறீங்க ஹசரத் என்று கேட்கிற போது ஹசரத் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், என் மனைவிட்டு சொல்லிடுவேன், ஏதாவது சின்ன சின்ன சண்டை நடக்கும்போது அறுவாடை தூக்கிட்டு வெட்ட உன்னை வேகமாக வெட்டுறதுக்கு வருவேன், உன்னே எங்கள் அம்மா தடுத்துருவாங்க, அதனால் நீ கோச்சுக்காத, என்னை முன்னாடியே ஹசரத்து சொல்லிடுவாங்களாம். ஒரு சின்ன சின்ன சண்டை வரும்போது வேகமாக அறுவாடை எடுத்துக்கிட்டு மனைவியை வெட்ட போகும்போது உன்னே அம்மாக்காரம்மா வந்து, வேணாம்டா சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது, அப்படி இப்படி நீ செஞ்சு கூடாத என்று அந்த குடும்பத்திற்குள்ளே அமைதி அழகாக நிலவும். அதற்கு ரொம்ப ஹிக்மத்தாக குடும்பம் நடத்துவதில் வல்லவர் என்றால் மிக இல்லை. அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஓங்கி உயர்ந்து நிற்கிறதே ஜமாஅத்துல்லமாவினுடைய கட்டிடம் மதுரையிலே. அதற்கு மூல முதல் காரணம் யார் என்றால் எங்கள் ஹசரத்து தான். அதுவும் பெரிய சிந்தனை தான், எப்பயுமே சின்ன சிந்தனை ஹசரத்துக்கு இருக்கவே இருக்காது, பெரும் கொண்ட சிந்தனை. 5 மாடி இருக்கணும் அந்த ஜமாஅத்துல்லமாவினுடைய கட்டிடம், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். அதுல நிறைய நூடகங்கள் இருக்க வேண்டும், வந்து போகக்கூடியவர்கள் இருக்க வேண்டும், அங்கேயே கான்பரன்ஸ் நடக்க வேண்டும், எல்லாம் இருக்க வேண்டும், எல்லாம் ஏசியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் தூரநோக்கு சிந்தனையோடு ஹசரத் அவர்கள் களம் இறங்கி சுகர் பேஷன்ட். ஆனாலும் கூட இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன், அவர்கள் அந்த கட்டிடத்திற்காக, ஜமாஅத்துல்லமாவிற்காக அவர்கள் இறங்கி வேலை செய்ததை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் என்று நான் கண்ணால் பார்க்கிறேன். இன்றைக்கு இருக்கிற கண்ணியத்திற்குரிய தலைவர் பி ஏ காஜா மொயினுதீன் ஹசரத் அவர்கள் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஹசரத் அவர்களை. ஹசரத் அவர்களும் இன்றைக்கு மிக அற்புதமான முறையிலே அந்த பணியை எடுத்துக்கொண்டு அவர்களோடு துணை நிற்கிற செயலாளர் கண்ணியத்திற்குரிய டாக்டர் ரஹ்மானியா மத பள்ளியினுடைய இமாமாக இருக்கிற அன்வர் பாஷா ஹசரத்தோடு இணைந்து செல்லுகிற அந்த அற்புதமான பாணி ஹசரத் அவர்கள் இன்றைக்கு இருந்து பார்த்தால் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமடைந்திருப்பார்கள். அவ்வளவு அழகாக செல்லுகிறது. அதற்கு அஸ்திவாரம் விட்டவர்கள் எங்களுடைய ஹசரத் என்றால் அது மிகையே இல்லை. அன்புக்குரியவர்களே, நிறைவாக ஒரு செய்தியை சொல்லுவேன். ஹசரத் அவர்கள் பல ஹஜ்ஜுகள் செய்திருக்கிறார்கள், பல ஹஜ்ஜுகள். ஹசரத் அவர்கள் ஹஜ்ஜு செய்து விட்டு வந்து சொல்லுவார்கள்,
நானு ஹஜ்ஜில் என்ன துவா செஞ்சேன் தெரியுமா? என்கிட்ட ஓதுற எல்லா பிள்ளைகளும் காபாவை பார்க்காம மூத்தாக கூடாது இன்னி நான் துவா செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் என்று காபாவினுடைய திரையை பிடித்து நான் அழுது விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். நீண்ட காலமாக தராவி அல்லாஹு அக்பர் அற்புதமாக தொலைவைக்கிற ஆற்றல் படைத்தவர்கள் அசரத்தவர்கள் அவர்களின் குழந்தை வளர்ப்பு எல்லாமே அற்புதமாக அமைந்திருந்தது. அசரத்தவர்கள் குறுகிய சிறிய வயதிலேயே, அதுவும் 63 வயதிலே, ஹிஜ்ரி 63 ஹிஜ்ரி வருடம் 63, இங்கிலீஷ் கணக்காக இருந்தால் 61 நான் மௌத்தாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வயதை பெற்று 63 நம்மை விட்டு ஹஜ்ரத் அவர்கள் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். 1000 குர்ஆன்களை அவர்களே ஓதி வைத்தவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்ந்த தரஜாவை தந்திருவானாக. அவர்களோடு நாங்களும் இருக்கிற நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வஹ்ரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹ்.